ஐயா, தமிழறிவுமணியின் அவர்கள் இப்படியா பேட்டி கொடுப்பீர்கள்? புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு நீங்கள் அளித்திருக்கக்கூடிய பேட்டியை பார்த்தேன் ஐயா. ஊழலுக்கு தான் முதல் இடம் கொடுப்பேன். ஏனென்றால் மதவாதத்தை விட ஊழல். ஆமா, மதவாதமே கிடையாதுன்றான். ஆமா, மதவாதமே கிடையாதுன்றான். இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசாட்சி வருகிறது? இப்படி ஒரு பேட்டியை நீங்க கொடுக்கலாமா? உங்கள் மீது குறைந்தபட்ச மரியாதை அனைவருக்கும் இன்னமும் இருக்கிறது. இந்த நிமிடம் வரை நீங்க அந்த பேட்டியை பார்த்த பொழுது உள்ளபடியே பெரும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. தமிழறிவுமணி எனக்கு என்ன ஆனது, ஏன் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற கேள்விகள் தான் எனக்கு எழுந்துச்சு. அதில் நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க, அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு எனக்கு உள்ளபடியே பெரும் அதிர்ச்சி. இந்த வார்த்தையை தமிழறிவுமணியினால் எப்படி பிரயோகிக்க முடிந்தது, எப்படி பயன்படுத்த முடிந்தது இந்த வார்த்தையை? நீங்க காந்தியின் பெயரை இன்னமும் சொல்லலாமா? காமராஜரின் பெயரை இன்னமும் உச்சரிக்கலாமா? ஐயா, எனக்கு இன்னமும் உங்கள் மீது மரியாதை இருக்கிறது. நான் உரிமையோடு கூட கேட்கிறேன் உங்ககிட்ட, ஏன் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்தீங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் பேச இருக்கிறேன். வீடியோவிற்குள் சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம், இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. ஐயா, மரியாதைக்குரிய தமிழறிவுமணியன் அவர்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய டிஜிட்டல் மீடியாவுக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியை பார்த்தேன். தமிழறிவுமணியன் அவர்களின் மீது எனக்கு எப்பொழுதும் தனிப்பட்ட முறையில் ஒரு பெரும் மரியாதை உண்டு, இப்பொழுதும் உண்டு. அது வேற, அது தனிப்பட்ட, நான் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதை, அதை விட்டுருங்க. ஆனால் அவருடைய வார்த்தைகள், அவர் கொடுத்த பேட்டியில் பயன்படுத்திய வார்த்தைகள், அவருடைய கருத்து, வார்த்தைகள்லாம் ஏதோ வாய் தவறி வரல, அவருடைய கருத்து அப்படிங்கிறது முற்றிலும் வந்து கண்டிக்கத்தக்கது, ஏற்புடையதல்ல. என்ன உள்நோக்கத்திற்காக தமிழறிவுமணியன் இப்படி பேசுகிறார், என்ன பேசினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செய்தியாளர் கேட்கிறார், நீங்க வந்து பாஜகவை ஆதரிக்கிறீங்க? ஆமா, நான் ஆதரிக்கிறேன். அவர் சொல்றாரு, ஆமா, நான் ஆதரிக்கிறேன். ஏன் ஆதரிக்கிறீங்க? இங்க மதவாதம், அதாவது ஊழல், இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மதவாதம், மத மோதல், சிறுபான்மையினர் மக்கள் மீதான தாக்குதல், மத நல்லிணக்கத்துக்கு சீர்கேடு, இந்த மாதிரி வாதம், இதை விட ஊழல் தான் பிரதான பிரச்சனை நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டபொழுது, ஆம், இதை விட ஊழல் தான் பிரதான பிரச்சனை என்று நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் இன்னொரு வார்த்தை சொன்னாரு, மதவாதம் என்ற ஒன்றே இல்லை என்று தமிழறிவுமணின்னு சொல்லுகிறார். இப்படி பேசலாமா நீங்க? மதவாதம் என்ற ஒன்றே இந்தியாவில் இல்லை. அப்புறம் இன்னொன்று சொல்றார், மற்ற உலக நாடுகளில் இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க, ஐயா இது ஒரு ஆர்எஸ்எஸ் காரர்களுடைய வாதம் ஐயா. நீங்கள் தயவு செய்து, நான் வந்து உங்களை வந்து பணிவோடு கேட்கிறேன், தயவு செய்து இன்னும் காந்தியின் பெயரை உச்சரிக்காதீர்கள், காமராஜரின் பெயரை உச்சரிக்காதீர்கள், கோட்சேவின் பெயரை உச்சரியுங்கள், கோட்சேவை உங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் சால பொருத்தம் உங்களுக்கு ஐயா. நான் இப்பவும் சொல்றேன், உங்கள் மீது எனக்கு கடும் விமர்சனங்கள் உண்டு, எனக்கு தனிப்பட்ட மரியாதை உண்டு, அது வேறு. என் கடுமையான விமர்சனங்களை நான் வந்து திறந்த மனதோடு வைக்க தயாராக இருக்கிறேன். ஐயா, எப்படி நீங்க வந்து ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் பேசுவது போலயே பேசுறீங்களே? மற்ற உலகில் இருக்கக்கூடிய, மற்ற சிறுபான்மை நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு, ஒரு கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ இருக்கக்கூடிய பாதுகாப்பை விட இந்தியாவில் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று ஐயா தமிழறிவுமணின்னு சொல்லுகிறார். அப்படியா? வீட்டுல புலால் உணவு வைத்திருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக, மாமிசம் இருந்தது என்ற ஒரே காரணத்திற்காக அக்லக் என்ற ஒரு இஸ்லாமியரை, நீ மாட்டுக்கறி வச்சிருக்கிறேன்னு அடித்தே கொன்றார்கள் இந்த மதவாதிகள் ஹிந்துத்துவத்தின் பெயரால். ஐயா தமிழறிவுமணியன் அவர்களே, இது மதவாதத்தில் வராதா? இது மதவாதம் இல்லையா? ஒரு ஒரு அடிச்சு கொள்றான். மதவாதம் என்ற ஒன்றே இல்லை அப்படிங்கிறாரு தமிழறிவுமணியன். வேறு எது மதவாதம் நீங்க சொல்லணும் எனக்கு? உங்கள் பிள்ளை வயது இருக்கும், என் தங்கை வயது இருக்கும், ஒரு 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 மாணவிய காவி துண்டணிந்து 20-30 அயோக்கிய பயில்க சுத்தி நின்று, அவளை ஹிஜாப் போட்டதற்காக அவளை சுத்தி நின்று ஜெய் ஸ்ரீராம்னு சத்தம் போட்டு அந்த பிள்ளைய வந்து என்ன செய்யறான், அவ்வளவு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குன ஒரு சிறுமி. ஐயா தமிழறிவுமணியன் அவர்களே, இந்த காணொலியெல்லாம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? தொலைக்காட்சி பார்க்கும் பழக்கம் உண்டா இல்லையா? இது மதவாதத்தில் வருமா வராதா? இதுவும் மதவாதத்தில் வராது என்றால் வேறு எது வரும்? சும்மா யாரோ 10 பேர் கத்திருப்பான் அப்படின்னு சொல்லுவார் தமிழறிவுமணன், சொல்லுவார், இனிமேல் எது வேணாலும் சொல்லுவார். சரி, மணிப்பூர்ல நடந்துச்சு கொடூரம், நிர்வாணமாக்கி அழைத்து சென்று விட்டார்கள். கூட்டு பாலியல் உள்ளுறவு, தாயின் கண்முன் மகளை பாலியல் உள்ளுறவு செய்கிறார்கள். மதவாதம் என்றே ஒன்றே இல்லை அப்படிங்கிறார் தமிழறிவுமணன். ஐயா இதுவும் மதவாதத்துல வராதுங்களா? ஐயா வராதா? ஐயா குஜராத்ல கற்பிணி பெண்ணினுடைய சொல்றதுக்கே என்னையா இது? ஐயா அவ வயிற்றுக்குள்ள கையை விட்டு கருவை வெளியில் எடுத்துட்டானுங்களா ஐயா?
இது மதவாதத்தில் வராதுங்களா ஐயா? உங்களுக்கு வராது என்னங்கய்யா? இதுவும் மதவாதத்தில் வராது. 5 மாத கர்ப்பிணியை கூட்டு பாலியல் வலுவரவு செய்தார்களே பில்கிஸ் பானுவ, இதன் பிறகும் உங்களால் எப்படி உச்சரிக்க முடிகிறது? ஏதோ தினசரி இங்கே வந்து இஸ்லாமியர்கள் வந்து தினசரி அச்சத்திலேயே இருப்பது போலவும் கிறிஸ்தவர்கள் அச்சத்திலேயே இருப்பது போலவும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பது போலவும் சொல்லுகிறார்கள். இதில் எனக்கு ஏற்புடையதே இல்லை என்று தமிழர் யூனியன் சொல்லுகிறார். ஐயா இல்லைங்களா ஐயா? இதை விடவாயா ஒரு குடும்பம் நடக்கணும்? இனி இனி என்ன நடந்தாலும் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் இந்த மண்ணில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை என்று? இதை விட மோசமா என்ன நடக்கணும்னு தமிழர் யூனியன் சொல்லணும். இவ்வளவு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நியாயமாகத்தான் பேசுகிறீர்கள் என்று உங்களை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் வேறு நீங்கள் இருக்கிறீர்கள். அதுதான் நீங்க பேசுங்க, நீங்க தப்பே இல்லை. உங்களுடைய கருத்து உங்களுக்கு உரிமை இருக்கிறது. எனக்கு ஒரு கருத்து இருக்கிற மாதிரி மரியாதைக்குரிய ஐயா தமிழர் மணியனவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்தை நீங்க தாராளமா பேசலாம் ஐயா. ஆனால் அந்த கருத்தை பேசிவிட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்கள் காந்தியவாதி என்று சொல்லக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன், காந்தி கொலை செய்யப்பட்டு விநாயக் நாதராம் கோட்சே என்ற மதவாதி கொலை செய்து அந்த விநாயக் நாதராம் கோட்சே அவன் நீதிமன்றத்தில் பாடுறான், நமஸ்தே சதா வட்சலே மாத்ரு பூமே இப்படின்னு கையை வச்சுட்டு ஆர்எஸ்எஸ்ல ஒரு பாட்டு பாடுவாங்க. இதைத்தான் அவன் நீதிமன்றத்தில் பாடுறான். அந்த பாட்டு இன்னமும் தினசரி ஆர்எஸ்எஸ் சாகாக்களில் பாடப்படுகிறது. அந்த ஆர்எஸ்எஸ் எங்களுடைய தாய் இயக்கம் என்று பாஜக சொல்லுகிறது. அந்த பாஜகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும், அந்த பாஜக ஆட்சிக்கு மீண்டும் வர வேண்டும், அந்த பாஜகவை நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு காந்தியை படுகொலை செய்த கோட்சேவை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட கூட்டத்தை பார்த்து நீங்கள் வாழ்த்தி பாராட்டி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை காந்தியவாதி என்று சொல்வது நகைமுறைனா இல்லையா ஐயா? ஐயா நீங்கள் தயவு செய்து பதில் சொல்லணும், இது நகைமுறைனா இல்லையா? காந்தி படுகொலை செய்யப்பட்டு இத்தனை ஆண்டுகள் கழித்து காந்தியினுடைய புகைப்படத்தை வைத்து இந்து மகா சபாவினுடைய தலைவி துப்பாக்கியால் காந்தியினுடைய புகைப்படத்தை சுட்டு தங்களுடைய வன்மத்தை இன்னும் தீரண காந்தியடிகளை மீதான கோபம் அவர்களுக்கு, இதுவும் மதவாதம் இல்லையா தமிழர் யூனியன் அவர்களே? வேறு எதுதான் மதவாதம் என்று சொல்லுங்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, அது மதவாதம் இல்லை இல்லையா? தமிழர் யூனியனை பார்த்து நான் கேட்கிறேன், தாஜ்மஹாலை இடிக்கணுங்கிறான், அதுவும் மதவாதம் இல்லை. இஸ்லாமியர்களினுடைய இடஒதுக்கீட்டை பறிக்க வேண்டும் என்கிறான், அதுவும் மதவாதம் இல்லை. வேறு எதுதான் மதவாதம் சொல்லணும், நீங்க மனம் திறந்து பேசுங்க. இப்ப ஒரு சின்ன பிள்ளையா ஹசீபான்னு பேரு, அவளை கோவிலுக்குள்ள வைத்து கூட்டு பாலியல் உள்ளவர் செய்யறான். அந்த குழந்தை கொன்னுடுறானுங்க ஐயா. ஐயா ஒருவேளை பார்க்காம இருந்திருக்கலாம், முழுக்க முழுக்க காந்தியினுடைய புத்தகத்தை மட்டுமே படித்துக்கொண்டு தொலைக்காட்சிகளை ஒருவேளை ஐயாமல் பார்க்காமல் கூட இருந்திருக்கலாம். அவருக்கு காந்தியை தவிர எதுவும் தெரிய வாய்ப்பில்லை. ஹசீபா அப்படிங்கிற ஒரு சிறுமி ஐயா கூட்டு பாலியல் உள்ளவர் செய்து கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலை குற்றவாளிகளை கைது செய்கிறார்கள். அந்த கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேசிய கொடியோடு அணிவகுத்து செல்கிறது பாஜக. அந்த பாஜகவைத்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஐயா தமிழர் யூனியன் விரும்புகிறார். இதை விட அபத்தம் வேறு என்ன உண்டு? இதை விட வேற அபத்தம் என்ன உண்டுங்கய்யா? ஐயா நீங்க காந்தியவாதி, காமராஜர் இப்ப காமராஜர் பேரை வச்சுக்கிட்டீங்க, இப்ப காந்தி பேரை விட்டீங்க, விடுங்க. அந்த காமராஜரை டெல்லியில் வீட்டில் வச்சு அவர் டெல்லியில் இருக்கும்போது அவருடைய வசிப்பிடம் தீ வைத்து கொளுத்தப்பட்டதே ஐயா, அது யாரியா? அப்போ உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுயா? உங்களுடைய நோக்கம் என்ன சொல்லட்டுமா? இங்க கொடூரமான ஆட்சி கூட வரலாம், பாஜக கூட வரலாம், இங்க மதவாதம் தலை தூக்கி ஆடலாம், இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்படலாம், அதை பத்தி எதோ பத்தியும் தமிழர் மணியன் அவர்களுக்கு கவலை இல்லை. அவருக்கு ஒரே கவலை திமுக மட்டும் இங்க இருக்கக்கூடாது. இது என்ன நியாயம்? இது என்ன லாஜிக் சொல்லுங்க. நீங்க கொண்டாடுகிற காந்தியும் நீங்கள் கொண்டாடுகிற காமராஜரும் சேர்ந்து பெற்றுக் கொடுத்த சுதந்திர தினத்தன்று கொடூர குற்றவாளிகளை, குஜராத் கலவரத்தினுடைய கொடூர குற்றவாளிகளை சுதந்திர தினத்தினுடைய 75வது சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்கிறது பாஜக, இதுவும் மதவாதத்திற்குள்ள வராது ஐயாவிற்கு இல்லையா? ஐயா தமிழர் மணியன் அவர்களே, ஹரித்துவாரில் ஒரு மாநாடு நடத்தினாங்க ஐயா, சனாதன சன்சத் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு, பாஜக காரங்க துறவிகள் இப்படிலாம் சொல்லி ஒரு கூட்டம் கலந்துக்குச்சு.
ஹிந்துத்துவ மதவாத கூட்டம். அந்த கூட்டத்தில் வெளிப்படையாக பேசினார்கள், இஸ்லாமியர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று. நீங்கள் கையில் ஆயுதம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்ஏ சொல்கிறார், நீங்கள் இஸ்லாமியர்களை கொன்று விட்டு வாருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் வழக்கை என்று வெளிப்படையாக சொல்கிறார். எல்லாம் காணொலியா இருக்குதுங்க ஐயா, எல்லாம் காணொலியா இருக்குது, வெளிப்படையா பேசுறான் ஹரித்துவார்ல. ஆனா ஐயா என்ன சொல்றார் அந்த பெட்டியில, மதவாதம் என்ற ஒன்றே இல்லை. ஏதோ தினசரி அவர் பேட்டி அவர் பேசுறது, ஏதோ தினசரி இங்கே இஸ்லாமியர்கள் வந்து அச்சத்திலே இருப்பது போலவும் அவங்க வந்து தங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது நடப்பது போலவுமே நினைக்கிறார்கள், சித்தரிக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. நீங்க அந்த பேட்டியை கேளுங்க, நான் ஒரு வரி வச்சு காட்டுறேன், நீங்க கேளுங்க. இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள் மதவாதத்தை பொறுத்த வரையிலும் ஊழலுக்கு தான் முதல் இடம் கொடுப்பேன். ஏனென்றால் மதவாதத்தை விட ஊழல். ஆமா, மதவாதமே கிடையாதுன்ற நான், மதவாதமே கிடையாதுங்கிறேன் நான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமாங்க ஐயா. இன்னும் சொல்றாரு கேளுங்க, அந்த பேட்டியை நீங்க ஆடியோ மட்டும் கேளுங்க. இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை விட இந்த மண்ணில் வாழக்கூடிய நம்முடைய அன்பிற்கினிய சிறுபான்மை மக்களுக்கு கூடுதலான உரிமை உள்ளது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்றேன். நாம வந்து இப்பொழுது நீங்க ஒரு ஒரு ஹிந்து இன்ஸ்டிடியூஷன் இருக்காது அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு வந்து நெருக்கடி இருக்கு, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. என்றைக்கு நம் உயிர் பறிக்கப்படுமோ, என்றைக்கு நம்முடைய உடைமைகள் பறிக்கப்படுமோ என்ற அச்ச உணர்வோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொல்வதை விட மோசமான பொய் எதுவுமே கிடையாது. அடேங்கப்பா, அப்படி சொல்றது பொய்யின்டார். என்றைக்கு நம் உயிர் பறிக்கப்படுமோ, என்றைக்கு நாம் அப்படிங்கிற அச்சத்தில் ஒரு போல சொல்றது பொய். அதுவும் தமிழ்நாட்டில்தான் இது ரொம்ப பண்றாங்களாம் ஐயா. என்ன சொல்றாரு புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? உத்தரப்பிரதேசம் குஜராத் எல்லாம் பாஜக ஏற்றுக்கொண்டு விட்டது, இந்த தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்கே. தமிழ்நாட்டில்தான் இப்படி மதவாதம் மதவாதம்னு சித்தரிச்சு பாஜக உள்ள விட மாட்டேங்கிறான் அப்படின்னு பாஜகவிற்காக எப்படியாவது ரஜினிகாந்த் அவர்களோடு நீங்கள் ரஜினிகாந்த் வர வேண்டும் என்றீர்கள். நீங்க திமுகவை எதிர்ப்பதற்கு யாரெல்லாம் பயன்படுத்தணுமோ எல்லாரையும் பயன்படுத்தி பாக்குறீங்க, தவறு இல்லை ஐயா. நீங்க நேரடியாக அரசியலுக்கு வந்து காந்தியின் பெயரையும் காமராஜரின் பெயரையும் உச்சரித்து காந்திய வழியில் நின்று காமராஜரின் வழியில் நின்று திமுகவின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தால் உங்களை வந்து 1000 மடங்கு நாங்கள் மதித்திருப்போம். திமுக விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அல்ல, அதன் மீது ஏராளமான விமர்சனங்கள் இருக்கிறது, ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஐயா கூட நான் உடன்படுறேன், எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதற்கு மாற்றா நீங்கள் பாஜகவை முன்னிறுத்துகிறீர்கள் அல்லவா? சரி, உங்கள் வாதத்துக்கு வர ஒன்றே ஒரு கேள்வியை கேட்டு நான் வந்து விடைபெறுகிறேன் ஐயா உங்ககிட்ட இருந்து. ஒரே ஒரு கேள்வி, ஊழல் தான் பிரதான பிரச்சனை என்று சொல்கிறார் மரியாதைக்குரிய தமிழறிமணியன் அவர்கள். தமிழறிமணியன் அவர்களை பார்த்து கேட்கிறேன், ஊழல் என்று வைத்தாலும் கூட கர்நாடகாவில் ரெட்டி சகோதரர்கள், பாஜகவினுடைய ரெட்டி சகோதரர்கள் செய்த ஊழலை விடவா பெரிய ஊழல் உண்டு? ஐயாவுக்கு அது மறந்து போச்சா, நினைவில்லையா? செலக்டிவ் அம்னீஷியா என்று சொல்வார்களே, மன்னிக்கணும் ஐயா இந்த வார்த்தையை நான் உங்களை நோக்கி பயன்படுத்துவதற்கு, அது போன்ற ஏதேனும் செலக்டிவ் அம்னீஷியா தங்களுக்கு இருக்கிறதா? இந்தியாவில் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட முதல் தேசிய தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய தலைவர் பங்காரு லட்சுமணன் பாஜகவுடைய தேசிய தலைவர் தானே. ஏதோ பாஜக ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி, அப்பழுக்கற்ற கட்சி என்ற ஒரு தோற்றத்தை காந்தியின் பெயரை வைத்துக் கொண்டு, காமராஜரின் பெயரை வைத்துக் கொண்டு ஏன் ஏற்படுத்த முயற்சிக்கிறீர்கள்? அதான் கேள்வி. நீங்க ஊழல்னு சொல்றீங்க, கர்நாடகத்தில் இப்பொழுது 40% கமிஷன் கேட்டார்கள் என்று சொல்லித்தான் மக்கள் கர்நாடகாவில் பாஜகவை துடை தெரிந்தார்கள். ஊழல் இல்லையா? பிஎம் கேர் ஃபண்டு பிரைம் மினிஸ்டர் பேரில் 1000 கோடி வசூலிக்கப்பட்டிருக்கிறது. வசூலிக்கப்பட்ட பணத்திற்கு கணக்கு கேட்டால் பிஎம் கேர் ஃபண்டுக்கு கணக்கு தர முடியாதது தனியாருன்ட்டாங்க. இதை விட ஒரு பெரிய ஊழல் உண்டா? அதானியும் அம்பானியும் காந்தியவாதிகளா? அதானிகளும் அம்பானிகளும் பாஜக ஆட்சியில் இமாலய வளர்ச்சி பெற்றார்களே, இதுதான் காந்தியமா? என்ன, எனக்கு புரியவே இல்லை. ஐயாவுக்கு ஒரே குறிக்கோள் தான், திமுக வெளிப்படையா சொல்லுங்க. ஆமா, பாஜக வந்தாலும் பரவாயில்ல, இங்க பலரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, அவருடைய சாயம் வெளுத்து போய் பல நாட்கள் ஆகிவிட்டது. பலரும் பாஜகவினுடைய அடிவருடிகள், பாஜக வந்தாலும் பரவாயில்லைங்கிற மனநிலையில் இருப்பவர்கள் தங்களை அறியாமல் தங்களை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டார்கள். நீங்களும் அந்த வரிசையில் வந்துட்டீங்க. ஆனா உன்னே ஒண்ணு நான் திருப்பி சொல்றேன், நீங்க காந்தி பேரையும் காமராஜர் பேரையும் நீ உச்சரிக்காதீர்கள், கோட்சேவின் பெயரை உச்சரிங்கள். கோட்சே பேர்ல ஒரு அமைப்பு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை, தப்பு இல்லை. உங்கள் தலைவராக கோட்சேவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இனி காந்தியின் பெயரை நீங்கள் உச்சரிக்க
தகுதியை இழந்து விட்டீர்கள் ஐயா. நான் வந்து சீற்றத்தோடு மிகுந்த அதே சமயத்தில் உங்கள் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட மரியாதையின் காரணமாக நான் வந்து ரொம்ப கவனமாக வார்த்தைகளை அளந்து பேசுகிறேன். உங்கள் வயது, உங்களுடைய இலக்கிய அறிவு, உங்களுடைய தமிழ் அறிவு, இதன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச மரியாதை மீது நின்று நான் இந்த உரையாடலை நிகழ்த்து கொண்டிருக்கிறேன். இந்த காணொலியின் வாயிலாக உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். அதனால் நான் இதை பேசுகிறேன். அதனால் ஒரே ஒரு கேள்வி தான் திருப்பி சொல்கிறேன். மதவாதம் இங்கே தலைவிரித்து ஆடுகிறது. உலக நாடுகள் சொல்லுகின்றன, இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, அங்கே செல்லாதீர்கள் என்று. இத்தனைக்கு பிறகும் நீங்கள் வந்து இது போன்ற ஒரு பேட்டியை கொடுக்க மனம் இருக்கும் என்று சொன்னால் தமிழ் சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.